இனிய மாணவர்களே, இன்றைய வகுப்பில் வெளியீட்டு சாதனங்கள் பாடம் ஒன்றின் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடம் ஒன்றின் தொடர்ச்சியாக வெளியீட்டு சாதனங்கள் பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்பில் நாம் உள்ளீட்டு சாதனங்கள், கணிப்பொறியின் பாகங்கள், கணிப்பொறியின் அடிப்படை போன்ற விவரங்களை எல்லாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் வெளியீட்டு சாதனங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வெளியீட்டு சாதனங்களில் திரையகம், வரைவி, அச்சுப்பொறிகள், ஒளிப்பெருக்கிகள், பல்லூடக படவிழ்த்தி ஆகியவை முக்கியமான வெளியீட்டு சாதனங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் திரையகம். திரையகம் என்பது நாம் கணிப்பொறியில் இருந்து கிடைக்கப்பெறும் வெளியீடுகளை திரையில் காண்பிக்க பயன்படுத்தப்படும் ஒரு கருவி அல்லது சாதனம் திரையகமாகும். தகவலை நாம் திரையில் வெளியீட்டு திரையகம் என்கிற வெளியீட்டு சாதனம் மூலமாக பார்க்கலாம். ஆங்கிலத்தில் திரையகம் என்பது ஸ்கிரீன் என்றும் குறிப்பிடலாம். இந்த திரையகம் படங்களானது பிக்சல் என்கிற படக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது. திரையகத்தில் படங்களானது அல்லது திரையகத்தில் காண்பிக்கப்படும் அனைத்து விதமான தகவல்களானது, அது படமாக இருக்கலாம், எழுத்துக்களாக இருக்கலாம், எண்களாக இருக்கலாம், எந்த வகையான தரவுகளாக இருந்தாலும் அது பிக்சல்ஸ் என்கிற படக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது. பிக்சல்ஸ் என்பது பிக்சர் எலமெண்ட்ஸ் என்கிற அந்த இரண்டு வார்த்தைகளின் சுருக்கமே பிக்சல்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இதுதான் திரையகத்தில் அடிப்படை கான்செப்ட். அதாவது பிக்சல் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த திரையகத்தில் நாம் தகவல்களை பார்க்கிறோம். இந்த திரையகமானது பல்வேறு வகைகளில் நாம் திரையகத்தை கடந்து வந்திருக்கிறோம். சிஆர்டி கேத்தோட்ரே டிஸ்பிளே, கேத்தோட்ரே டியூப் டிஸ்பிளே என்கிற அந்த வகையான மானிட்டர்களையும் டிஸ்பிளே திரையகத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம். அதுபோல் எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே என்கிற எல்சிடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கிய திரையகங்களும் நாம் பார்க்கிறோம். அதுபோல் எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ் என்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட திரையகங்களையும் பார்க்கிறோம். ஆக மானிட்டர்ஸ் அதாவது திரையகமானது பல்வேறு தொழில்நுட்பங்களை கடந்து வந்திருக்கிறது. அதில் முதன்மையான தொழில்நுட்பங்களாக நாம் பார்க்கலாம். அது என்னவென்றால் சிஆர்டி, எல்சிடி மற்றும் எல்இடி. இந்த திரையகத்தில் விஜிஏ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே என்கிற அந்த கான்செப்டை பயன்படுத்தி நாம் கணிப்பொறியிலிருந்து அதாவது ப்ராசஸரிலிருந்து ப்ராசஸ் செய்யப்பட்ட செயல்படுத்தப்பட்ட வெளியீட்டினை திரையில் அனுப்பி திரையில் மூலமாக நாம் அவற்றை பார்ப்பதற்கு, அதாவது மானிட்டரில் நாம் டிஸ்பிளே செய்வதற்கு, அதாவது கணிப்பொறியானது டிஸ்பிளே செய்வதற்கு விஜிஏ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே என்கிற அந்த கான்செப்டை பயன்படுத்துகிறது, அந்த கருத்துருவை பயன்படுத்துகிறது. இதற்கு வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு, விஜிஏ கார்டு என்று குறிப்பிடுவார்கள். இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டை நாம் பயன்படுத்தி, இது ஒரு வன்பொருள், இந்த வன்பொருளை பயன்படுத்தி அந்த கான்செப்ட் மூலமாக நாம் தகவலை திரையில் காண்பிக்கிறோம். அதாவது வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு விஜி கார்டு, வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டை நாம் இடைமுகமாக பயன்படுத்துகிறோம். அதாவது மானிட்டருக்கும், திரையகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மானிட்டருக்கும் ப்ராசஸர், கணிப்பொறியில் உள்ள ப்ராசஸர், ஏன்னா அதுதானே செயல்படுத்துது, அதற்கும் இடையில் ஒரு இடைமுகமாக இந்த விஜி கார்டு, வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு செயல்படுத்தப்படுகிறது. ஆக திரையகத்தில் நாம் டிஸ்பிளே செய்யப்படும் அனைத்து தகவல்களும் இந்த விஜி கார்டு என்கிற அந்த இடைமுகத்தை பயன்படுத்தி தான் ப்ராசஸிலிருந்து டிஸ்பிளே செய்யப்படுகிறது. திரையகமானது ஒரு முக்கியமான கருவியாகும். திரையகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை கருத்துக்கள் இதுதான். திரையகமானது தகவலை எந்த வகையான தரவுகளாக இருந்தாலும் திரையில் காண்பிக்கப்படும் அல்லது திரையில் காட்டும் ஒரு வெளியீட்டு சாதனமாகும்.
திரையகத்தில் படங்கள் பிக்சல்ஸ் என்கிற படக்கூறுகளுடன் உருவாக்கப்படுகிறது, படக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது என்று கூட குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பிக்சல்ஸ் என்பது பிக்சர் எலமெண்ட்ஸ் என்பதன் சுருக்கமே பிக்சல்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இது சிறு சிறு புள்ளிகள், நாம் மானிட்டரில் நம் பார்வைக்கு புலப்படாத சிறு சிறு புள்ளிகளால் புள்ளிகளைத்தான் பிக்சல்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். அந்த புள்ளிகள் இணைக்கப்படுவதன் மூலமாக படங்கள் அல்லது தகவல்கள் உருவாக்கப்படுகின்றன, திரையில் காண்பிக்கப்படுகின்றன. திரையகமானது பல்வேறு வகைகளில் பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சிஆர்டி, எல்சிடி, எல்இடி போன்ற பல்வேறு வகையான திரையகங்கள், மானிட்டர்ஸ் நாம் பார்க்கிறோம். அடுத்தது விஜிஏ என்கிற அந்த கருத்துருவை பயன்படுத்தித்தான் அந்த படங்களானது திரையில் காண்பிக்கப்படுகிறது. இந்த விஜிஏ ஆனது வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு என்கிற அந்த வன்பொருள் மூலமாக இது செயல்படுத்தப்படுகிறது. அந்த வன்பொருளானது விஜி கார்டு என்கிற வன்பொருளானது, அது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். ஸோ அந்த வன்பொருளானது கணிப்பொறிக்கும் திரையகத்திற்கும் இடைமுகமாக செயல்படுகிறது. இடைமுகம்னா ஆங்கிலத்தில் இன்டர்ஃபேஸ் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் என்று குறிப்பிடுவோம். அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செயல்பட்டு இரண்டத்தையும் இணைக்கும், அதாவது கணிப்பொறியையும் திரையகத்தையும் இணைக்கும். கணிப்பொறி என்றால் ப்ராசஸர். ஓகே, ஸோ இது திரையகம். அடுத்த சாதனம், வெளியீட்டு சாதனம் வரைவி. வரைவி என்பது தாள்களில் வரைகலை வெளியீட்டை அச்சிட பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அவுட்புட் டிவைஸ், வெளியீட்டு சாதனம். இந்த சாதனத்தை பயன்படுத்தி வெளியீடுகளை நேரடியாக தாள்களில் அச்சிடலாம். பிளாட்டர்னு சொல்லுவாங்க, பிளாட்டிங் டிவைஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. இந்த பிளாட்டிங் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த மாதிரியான தகவல்களை அச்சிடும் அப்படின்னா, வரைகலை தொடர்பான தகவல்களை தாள்களில் அச்சிட பயன்படுத்தப்படுகிறது. வரைகலை, கணிப்பொறி வரைகலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் பயன்படுத்துகின்ற, அந்த ஆர்கிடெக்ட்ஸ்க்காக அவர்கள் உருவாக்குகின்ற அந்த வரைகலை படங்களை தாள்களில் அச்சிடுவதற்கு இந்த வரைவியை பயன்படுத்துகிறார்கள். இந்த வரைவியானது ஒற்றை நிறம் மற்றும் பல நிறம் பேனாக்களை பயன்படுத்தி ஒற்றை நிற வெளியீட்டையோ அல்லது பல நிற வெளியீட்டையோ வழங்குகிறது. அதாவது வரைகலை வெளியீட்டை வழங்குவதற்கு வரைவியை பயன்படுத்துகிறோம். பிளாட்டர் இரண்டு மதிப்பெண்ணில் கேட்கலாம். அடுத்தது அச்சுப்பொறிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அச்சுப்பொறிகள் தாள்களில் தகவலை அச்சிட அச்சுப்பொறிகளை பயன்படுத்துகிறோம். இந்த அச்சுப்பொறிகளை கொண்டு நாம் பெரும்பாலும் எழுத்து வடிவிலான, எண்கள் வடிவிலான தகவல்களை அச்சிட பயன்படுத்துகிறோம். இப்போது பிளாட்டர் வந்து தாள்களை பயன்படுத்தியும் அச்சிடுறோம், தாள்களில் தான் அச்சிடுறோம். ஆனால் பிளாட்டர் எதற்காக என்றால், வரைகலை தொடர்பான தகவல்களை, அதாவது ஆர்கிடெக்சுரல் டயக்ராம்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்கிடெக்சுரல் டயக்ராம்ஸை வரைவதற்கு தான் பிளாட்டரை பயன்படுத்துகிறோம். ஆனால் பிளாட்டரை வைத்து எல்லா வகையான தகவல்களையும் அச்சிட முடியாது. ஆனால் அச்சுப்பொறியை பயன்படுத்தி பெரும்பான்மையான தகவல்களை நாம் அச்சிடலாம். இந்த அச்சுப்பொறியினை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகிறேன்.